Hi friends! In this video, we have chapati, idli, dosa, idellathukume vachi saapra mari, thakkali kuruma, easy eppadi seiyalam nu paakaporum. Indha thakkali kuruma seiyrakaga oru periya vengayam vandu chinnada narukki eduthukonga. Palutha thakkali, moonu thakkali vandu chinnada narukki eduthukonga. Oru cup alavukku thengai vandu thiruvi eduthukonga. Rendu pachamalaga eduthukonga. Naalu vellapoodu patkal eduthukonga. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சர் ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார்ல ஃபர்ஸ்ட் திருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு வெள்ளப்பூடு பட்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி துண்டுகள் வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல கொரகொரப்பா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி குருமா செய்யலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வாசனைக்காக இன்னைக்கு என்னலாம் சேர்க்க போறோனா ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்க்க போகிறோம் ஒரு பிரியாணி இலை சேர்க்க போகிறோம் ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் தான் நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு அடுத்ததாக இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் பழுத்த தக்காளியை பார்த்து சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே தக்காளி வந்து வதங்கிரும் அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்ல குலைவா வந்து கிடைக்கணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஒரு 2 நிமிஷம் நம்ம தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட் அதை வந்து சேர்க்க போகிறோம் தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு வெள்ளப்பூடு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதில் வந்து விற்றிடுங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா தேங்காய் பேஸ்ட் எல்லாமே எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே கலந்துடுச்சு இது எல்லாம் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும் பச்சை வாசனை எல்லாம் போய் கொதிச்சு வரணும்
நல்ல கொதி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு கொதி வர வச்சுருங்க. மிதமான தீயில் வந்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொதி வந்துடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுன்னா குருமா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இது கூட நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் குறைவான நேரத்துலேயே செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து புது புது வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல சுவையான ரெசிபிஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.